بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். ஃபஜர் தொழுதீங்களா? சரி, இப்போ உங்களுக்கு நான் வந்து நம்மளுடைய இஸ்லாத்திலிருந்து சில கேள்விகள் கேட்போம் உங்களுக்கு. சரி, நீங்க வந்து சரியா சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஏத்த பரிசு ஸ்நாக்ஸ் இருக்குது. ஓகேவா? கரெக்டா சொல்லுவீங்களா? இப்போ நான் வந்து க்வெஸ்சன் கேட்டு அதுக்கு வந்து ஆப்ஷன் கொடுப்பேன். ஓகேவா? ஓகே. ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து மூணு கேட்பேன், ஏ பி சி. இப்படி கேட்கும் பொழுது நீங்கள் வந்து கரெக்டாக யோசிச்சு நிதானமாக பதில் சொல்லணும். ஓகேவா? ஓகே ஓகே. சொன்னீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான பரிசு வரும் இன்ஷால்லா. சரிங்களா? வீடியோ முடிவில் உங்களுக்கு அந்த என்ன ஸ்நாக்ஸு என்ன கிஃப்ட்டு நான் உங்களுக்கு வந்து காமிப்பேன். ஓகேவா? ஓகே. என்ன சிரிப்பு கம்மியாக இருக்கு? ஓகே. சரி சரி, இப்போ வந்து முதல் கேள்வி என்ன தெரியுமா? நபி அவர்களால் அறிவில் சிறந்தவர் என்று குறிப்பிடப்பட்ட பெண்மணி யார்? ஆப்ஷன் ஏ ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, ஆப்ஷன் பி ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா, ஆப்ஷன் சி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. பொறுமையாக யோசித்து நிதானமாக சொல்லணும். நான் மைக்கு கீழே வைக்கிறேன், யாருக்கு தெரியுமோ அவங்க மட்டும் சொல்லுங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. நீ சொன்ன ஆன்சர் கரெக்டா? இல்லை கேட்குறேன், நீ சொன்ன ஆன்சர் கரெக்டா? தாரிக்கு கரெக்டு, நீ சொன்ன ஆன்சர் கரெக்டு. மாத்தியமாக சொன்னீங்க, பிரச்சனை இல்லை. நீ கரெக்டாக சொன்னாலும் பிரச்சனை இல்லை, நான் இப்படி தான் கேட்பேன் உனக்கு. நீ கரெக்டாக சொன்னாலும் இப்படி தான் கேட்பேன், ஆனால் நீ வந்து கரெக்டாக நறுக்குன்னு சொல்லணும். நீ கேட்ட க்வெஸ்சன் கரெக்டா? சரி, நீ நான் நீ சொன்ன ஆன்சர் கரெக்டான்னு கேட்குறேன். தெரிலனியான்னு சொல்கிற பேர் சொன்னல, அவ்வளோதான், ஸ்ட்ராங்காக சொல்லு அந்த பேர் தான் அப்படின்னு சொல்லு, அவ்வளோதான். நீ அந்த பேர் அவன் அவன் கரெக்டாக முடிவில் இருக்கிறான், நீனு சொல். கரெக்டாக கரெக்டாக அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. மாய சொல்லாத, சொன்னது சொன்னதாகவே இருக்கட்டும், இல்லைனா விடு. இல்லைனா அவன் சொன்னா அவன் சொன்னாலும் நீ சொன்ன சொன்னது கரெக்டா? கரெக்ட். நீ சொன்னது கரெக்டா? கரெக்ட். சரி, கடைசியில் தான் சொல்லுவேன், சரியா? இப்போ சொல்ல மாட்டேன். அப்போ ரெண்டு பேரும் ஒரு ஒரு க்வெஸ்சன் சொல்லிட்டீங்க, அடுத்து என்னன்னு பார்ப்போம். சரி, இப்போ ரெண்டாவது ஈஸியாக சொல்கிறேன், சரியா? உலகத்தில் மறுபடியும் எந்த நபி வருவாங்க? ஆ, புரியுதா? இந்த உலகத்துக்கு மறுபடியும் எந்த நபி வருவாங்க அப்படின்னு நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். இருடா, என்ன ஆப்ஷன் சொல்லலை, அவசரப்படுற. ஃபஸ்ட்டு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரெண்டாவது ஆதம் அலைஹி வஸல்லம் அவர்கள், மூன்றாவது ஈசா அலைஹி வஸல்லம் அவர்கள். உனக்கு தெரிஞ்சா மைக் எடுத்து சொல்லுங்க. வைக்கிறேன், கீழே வைக்கிறேன். ஏன் கை வருது உனக்கு? நல்லா யோசிச்சு ஒரு நிமிஷம் யோசிக்கணும். அங்க பாரு, அங்க கேமரா பார்த்து சொல்லுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கரெக்டா? நான் சொல்றேன். நீ சொன்ன கேள்வி கரெக்டா? வேகமா தலையாற்றிய. சரி, ரெண்டாவது க்வெஸ்சன் முடிஞ்சிருச்சு. மூன்றாவது க்வெஸ்சன் இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், சரியா? மூன்றாவது என்ன? அவரது சட்டை பொய்யான இரத்தத்துடன் கொண்டு வந்தனர். எல்லாத்துக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமா, சரியா? அவரது சட்டை பொய்யான
இரத்தத்துடன் கொண்டு வந்தனர். அது யார் சட்டை? ஆப்ஷன் ஏ மூசா நபி, ஆப்ஷன் பி யூனுஸ் நபி, ஆப்ஷன் சி யூசுப் நபி. என்னென்ன பேர் சொன்னேன்? ஆப்ஷன் ஏ மூசா நபி, ஆப்ஷன் பி யூனுஸ் நபி, ஆப்ஷன் சி யூசுப் நபி. எந்த எந்த நபின்னு யாருடைய சட்டை இரத்தத்தோட கொண்டு வந்தாங்க அதை மட்டும் சொல்லணும். யாருக்கு எதை எடுத்து சொல்லுங்க? யூசுப் நபி. அவன் சொன்னதும் சொல்லலாம், கரெக்டாக இருந்தால் நீ சொல்லலாம், உனக்கு தெரிஞ்சால் கரெக்டாக இருந்தால் சொல்லலாம். அவன் சொன்னதும் சொன்னாலும் பிரச்சனை கிடையாது, உனக்கு என்ன தோணுதோ அதை சொல்லு. யூசுப் நபி. யூசுப் நபியா? கரெக்டா? சரி, அல்ஹம்துலில்லா. சரி, மூணு கேள்வி தான் கேட்டிருக்கேன், சரிங்களா? உங்களுக்கு ஈஸியான ஃபஸ்ட்டு கேள்வி தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும், மிச்சம் ரெண்டு கொஸ்டின் கொஞ்சம் நார்மல் ஈஸியாக இருந்திருக்கும், சரியா? இப்போ அடுத்து என்ன? இப்போ எந்தெந்த கொஸ்டின், எந்தெந்த கொஸ்டினுக்கு எந்தெந்த ஆன்சர், சரியா? இப்போ நான் சொல்கிறேன். இப்போ வந்து போதும் போதும், மூணு கொஸ்டின் போதும், சரியா? மூணு கொஸ்டின். ஃபஸ்ட்டு என்ன கொஸ்டின் கேட்டேன்? ஃபஸ்ட்டு, நபி அவர்களால் அறிவில் சிறந்தவர் என்று குறிப்பிடப்பட்ட பெண்மணி யார்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. முர்ஷிதா சொன்னதுதான் சரி. சரியா தாரிக்கு? நீ என்ன சொன்ன? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னல, அவங்க தப்பு. அவங்க வேணால் ரெண்டாவது இடத்துல வச்சுக்கலாம், சரியா? ஏன்னா அவங்க நபி ஸல்லல்லாஹுடைய மனைவி இல்லை. சரி, ரெண்டாவது கொஸ்டின் என்ன கேட்டேன்? உலகத்தில், இந்த உலகத்தில் மறுபடியும் வரக்கூடிய நபி யாருன்னு கேட்டேன். அது ரெண்டு பேர் என்ன சொன்னீங்க? நீ என்ன சொன்ன தாரிக்கு? முகமது நபின்னு சொன்னல, முகமது நபியை திருப்பி வருவாங்க. சரி, நீ சொன்னது தப்பு. இதுவும் வந்து முர்ஷிதா சொன்னது தான் சரி. ஈசா நபி தான் மறுபடியும் வருவாங்க, சரியா? யார் வருவா? ஈசா நபி தான் மறுபடியும் வருவாங்க, சரியா? மூணாவது கொஸ்டின் என்ன கேட்டேன்? அவரது சட்டை பொய்யான இரத்தத்துடன் கொண்டு வந்தனர். அது யார் சட்டை சொன்ன? நீ என்ன சொன்ன? யூசுப் நபி சொன்னியா? யூசுப் நபி தான் கரெக்டான ஆன்சரு, நீ சொன்னதும் கரெக்டு. மூணாவது கேள்வி தான் ரெண்டு பேரும் வந்து ஒன்றா சொல்லி ஒரே பதில் சொல்லியிருக்கீங்க, ஆனால் முர்ஷிதா சொன்ன மூணு கேள்வியுமே கரெக்டு. நீ மூணில் ஒன்று தான் கரெக்டாக சொல்லியிருக்கேன், சரியா? அதனால் உனக்கு வந்து ஸ்நாக்ஸும் கிஃப்ட்டும் கம்மி, சரியா? அடுத்து வந்தால் அடுத்து வந்து இன்ஷால்லா நல்லபடியாக சொல்லணும், சரியா தாரிக்கி? அடுத்து நல்லபடியாக சொல்லணும், சரியா? இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ். சரி, கொஸ்டின் கேள்வி கேட்டு முடிச்சாச்சு, இப்போ உங்களுக்கு கிஃப்ட் கொடுத்துருவோமா? என்ன நீ தாரிக்கு என் கையே பார்த்துக்கிட்டு இருக்கிய? மூணு, நீ என்ன சொன்ன? மூணு கொஸ்டினில் ஒன்று தான் சொன்னியா? சரி சரி, நாளைக்கு நான் மறுபடியும் கேட்கும்போது நல்லபடியாக சொல்லணும், சரியா? உனக்கு தான் அந்த ரெண்டு இது, சரியா? முர்ஷிதா எல்லா கேள்விக்கும் சொன்னனால அவளுக்கு நாலு, சரியா? சரியா, டெய்லியும் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு டெய்லியும் வந்து ஸ்நாக்ஸ் இருக்குது, ஓகேவா? டெய்லியும் டெய்லியும் சொல்லுவீங்களா, நல்லபடியாக சொல்லுவீங்களா? நான் வந்து ஃப்ரீயாக இருக்கும்பொழுது உங்களை நான் வந்து க்வெஸ்சன் கேட்பேன், சரியா? இந்த மாதிரி டெய்லியும் மார்னிங்கில் வந்துடணும் இன்ஷா அல்லாஹ், சரியா? அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.